சிவனே போற்றி, போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாமத கடலே போற்றி, ஏகம்பத்துரேந்தாய் போற்றி, போற்றி தாவாய் கழகத்திரளே போற்றி, போற்றி வெப்பொழித்த ஒழித்த முகலியர்கோன் கடல் போற்றி, முகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில், ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலு தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி ஊழிமலி திருவாத ஊர திருவாத ஊர திருத்தாள் போற்றி, திருமுறையே திருமுறையே சைவ நெறி கருவூலம் ஏற்பாகும், திருமுறையே திருமுறையே கைலையுங்கள் கைலையுங்கள் சிவபெருமான் செவிமடுத்த, சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் செந்தமிழ் வேதம், திருமுறையே பாடி இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல வழியை நாம் எல்லாம் பின்பற்றி கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற இருக்கின்றோம். தொடர்ந்து நம்மளுடைய பதிக பாராயணம் இன்று திருவெண்காடி என்ற அற்புதமான திருத்தலம். 14 திருத்தலங்கள் மிகவும் முக்கியமான திருத்தலங்கள்னு சிவபோகச்சாரத்தில் அழகாக சொல்றார். தில்லைவனம் காசி திருவாரூர் முல்லைவனம் கூடல் முதுகுன்று நெல்லைக்கடை தாஞ்சி கழுக்குன்று வெண்காடி இவையெல்லாம் புத்தி தரும் அப்படின்னு ஒரு 16 திருத்தலங்கள் சொல்றார். அதுல முக்கியமான திருத்தலங்கள் திருவெண்காடு என்ற அற்புதமான திருத்தலம். இது ரொம்ப விசேஷமான திருத்தலம். ஒரு அசுரன் ஒருவன், பானாசுரன் ஒரு அசுரன், அங்க வந்து பூலோகத்துல ரொம்ப ஆணவத்தின் காரணமாக ரொம்ப அதிகமாக உயிர்களை துன்புறுத்தும் போது இறைவன் பெருமான் திருவருளால் அவரை சம்ஹாரம் பண்ண சொல்லி நந்தியம்பெருமானுக்கு ஆணையிடுகிறார். நந்தியம்பெருமான் அங்கேருந்து வந்து அந்த பாராசுரனோட போட்டி எடுக்கிறார், சண்டை போடுறாரு. அப்போ அந்த பாராசுரன் நந்தியம்பெருமானை 9 இடங்களில் கிழித்து அவரை தோற்கடிச்சுடுறார். காது அறுத்து, மூக்கு அறுத்து, கொண்டையில் அறுத்து, தொடையில் அறுத்து, இந்த மாதிரி 9 இடங்கள். என்னால் முடியாது சுவாமின்னு போயிட்டு நேராக பெருமான் திருவடியில் சொல்கிறார். அவர் ரொம்ப கொடூரமானவனா இருக்கான், என்னன்னு முடியலன்னு சிவபெருமானே அகோரமூர்த்தியா வர்றார். சிவபெருமானே அகோரமூர்த்தியா வந்து பெருமான் அங்க அவனை சம்ஹாரம் பண்றார். அப்படி ரொம்ப அற்புதமான திருத்தல் திருவெண்காடு. இன்னொன்று சரஸ்வதி தன்னுடைய அருள் பெற்ற அற்புத திருத்தல். பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை வேண்டி அருள் பெற்ற அற்புத திருத்தல். அப்புறம் நம்மளுடைய புதன் சொல்றோம் இல்லையா, நம்ம நவ கிரகங்களில் புதன் என்பவரு அங்க இறைவரை தொழுது வழிபட்டு பேறு பெற்ற அற்புதம் திருத்தலம். அவருக்கு அருள் புரிந்தது குழந்தை எல்லாம் திருவெண்காடு தான். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பாடல் நிறைந்த அற்புத திருப்பதிகள் யார் சம்பந்தம் பெறுவான் அருவிய இந்த பதிகள். இதுக்கப்புறம்
ஆணைப்பதிகம் சொல்றது மந்திர மறையவை வானவரோடும் என்ற பதிகமோ ஆணைப்பதிகம் அந்த ஊருக்கு பாடப்பட்டது. திருநாவுக்கரசு பெருமானுடைய பாடல், சுந்தரருடைய பாடல், இப்படி மூவரும் பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் திருவெண்காடு என்ற அற்புதமான. அப்படியே அதை சுற்றி அறிந்த அநேகமான சிவத்தலங்கள் நிறையாக உள்ளன, நம்ம தரிசனம் பண்றதுக்கு விசேஷமா இருக்கு. அந்த ஊர்ல சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற மூன்று தீர்த்தங்கள், மூன்று பேர் வழிபட்டு மூன்று தீர்த்தங்களாக உள்ளன. சூரியன் வழிபட்டது, சந்திரன் வழிபட்டது, அக்னி வழிபட்டது, மூன்று தீர்த்தம். இது ரொம்ப விசேஷமானதா. இஞானசம்பந்த பெருமான் முதல்லயே அந்த ஊருக்கு நிறைய பதிகங்கள்லாம் பாடியிருக்கிறார். பிற்காலத்துல நம்மளுடைய மெய்கண்டார் பிறப்பதற்கு காரணமான இந்த பதிகம், மெய்கண்டாருடைய அப்பா அச்சுத களப்பாளர், சைவ பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லாததுனால தன்னுடைய குல குரு என்று ஒருத்தர் வச்சிருக்கோம். இப்ப நமக்கு எல்லாம் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், ஃபேமிலி வக்கீல் ஒருத்தர் இருக்கார், ஆனா ஃபேமிலி குருன்னு ஒருத்தர் இல்ல. குல குரு யாராவது இருக்காங்களா? இல்ல, ஃபேமிலி ஜோசியர் இருக்காரு. இல்ல, நாங்க எது செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் உட்கார்ந்தாலும் எஞ்சாலும் இவரை கன்சல்ட் பண்ணி தாங்க பண்ணுவோம் எல்லாம் அப்படின்னு இருக்கிறோம். ஆனா குல குரு அப்படின்னு யாரையும் நம்ம வச்சுக்கல, ஏன்னா அது ஞானம் பெறக்கூடிய வழி, அது நமக்கு இப்ப தேவையில்லைன்னு வேண்டான்னு விட்டுறோம். அப்படி குல குரு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய அவங்களுடைய சகலாகம பண்டிதர்னு பேர், 28 ஆகமங்களையும் கற்று தேர்ந்த மிகப்பெரிய வயோதிகமிக்க அனுபவமிக்க ஒரு ஞானி, அந்த அளவில் உயர்வாக போற்றக்கூடியவர். அவர்கிட்ட போய் இந்த அச்சுத கலப்பாளர் சொல்றார், சுவாமி எங்களுக்கு எங்களுடைய ஜாதகத்தை காட்டி எங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறேன். ஜாதகத்தை பார்த்து அவரு, இந்த ஜாதகத்தின்படி உங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா குழந்தை பிறப்பதற்கான ஒரு மந்திரத்தை சொல்றேன், அதை நீங்க இறைவன் திருவுருளால் படிச்சா குழந்தை பிறக்கும், வாங்க பெருமானத்துல போய் முறையிடலாம். வழிபாடு பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து வழிபாடு பண்ணி ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல கயிறு சாத்தி பாக்குறாங்க. அன்னைக்கு சொன்னேன்ல ஞான சம்பந்தர் கயிறு சாத்துறாருன்னு, அது போல நம்மளோட சகலாகம பண்டிதர் கயிறு சாத்துறாரு. சாத்துற உடனே ஒரு பதிகம் வருது, பதிகத்துல இரண்டாவது பாட்டு வருது, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா அப்படின்னு கயிறு சாத்துறோடனே இந்த பாட்டு வருது. இந்த பாட்டை, இந்த பதிகம்தான் உங்களுக்கு மிக முக்கியமான பதிகம் வாழ்நாள். இந்த திருத்தலத்திற்கு ரெண்டு பேரும் சென்றணும், 48 நாட்கள் அங்கு தங்கியிருக்கிறோம், காலையும் மாலையும் இந்த பதிகத்தை ஓதணும், மூன்று குளத்திலையும் நீராடணும், இதான் சொல்லப்பட்டிருக்கு பதிகத்துல. நீங்க கிளம்புங்க இன்னைக்கு, அப்பவே அவங்க கிளம்பிட்டாங்க, அந்த ஊர்ல போய் தங்கி இருந்தாங்க 48 நாள். இந்த பதிகத்தை பாரு, என்ன பண்ணாங்க, ஒரு ஆண் மகவு குழந்தையானது பெருமான் திருவுருளால் உருவாச்சு, அந்த குழந்தை தான் மெய்கண்டார் பிறந்தாரு. சரியா 2 வயசு பிறந்து தன்னுடைய தாய்மாமன் வீடு திருவண்ணை நல்லூர், பிறந்த ஊரு பெண்ணாகடம், பெண்ணாவுகடம் நம்ம பாடம் பெற்றது, பெண்ணாகடம் பிறந்தது. தாய்மாமன் வீட்டுல போய் அங்க விளையாடிட்டு இருக்காரு. அப்போ மேல கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு போன நம்மளுடைய பரஞ்சோதி முனிவர் போன்று மிகப்பெரிய ஒரு ஞானி கைலாய மார்க்கமா போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும் போது கீழே பார்த்தா அந்த ஈர்ப்பு அவரை இழுக்குது, கீழே ஒரு காந்தம் இருக்கு, ஒரு பெரிய இரும்பு இருக்கு, காந்தம் நகர முடியுமான்னா முடியாது இல்ல, அந்த போல ஈர்ப்பு அவரை இழுக்குது. கீழே பார்த்தா அந்த ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சரி, அந்த குழந்தை நல்ல ஞானமான குழந்தை, இறைவன் திருவுருளா நமக்கு ஏதோ சொல்ல போறாரு பாருங்கன்னு நேரா இறங்கி வர்றாரு. இறைவனுடைய உண்மை பொருளை சிவபெருமானை முழுமுதற் பொருளாக மந்திர உபதேசம் பண்றார். மெய் கண்டார், மெய்ன்னா உண்மை, உண்மையாகிய பெருமானுடைய திருவருளை பெற்று இந்த குழந்தை திகழும்னு உபதேசம் பண்றார். உடனே ஞானம் வந்துச்சு அந்த குழந்தைக்கு, அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம் பிரமாதமா அழகா சிவஞான போதத்தை 14 சூத்திரத்தை அழகா சொல்லுவோம், 12 சூத்திரம் அழகா, அந்த 12 சூத்திரத்தை கல்லால் நிழல் மலையருமிய அப்படி பாட ஆரம்பிச்சாரு, அழகா பாடிட்டாரு. வரக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அந்த சிவஞான போதத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு. எத்தனை வயசு?
ஞான சம்பந்தர் எந்த வயசுல ஞானப்பால் உண்டாரு? அதான் ஞான சம்பந்தர் மூணு வயசுல உண்டாரு. அவர் பதிகத்தை பாடிய குழந்தை ரெண்டு வயசுல ஞானப்பால். அவர் எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லு. உடனே ரெண்டு வயசுல இப்ப அப்பா அம்மா சொல்லுமானே தெரியாது இல்ல, அப்படியே சொல்லிட்டாங்கன்னா பிரிகேஸ் கொண்டு விடுவாங்க, பிரீ ஸ்கூல்ல விட்டுருவாங்க, நீ டாடி படி மம்மி படி அப்படின்னு விட்டுறாங்க. இப்ப காலெல்லாம் ரொம்ப மாறி போச்சு இல்ல, இப்பெல்லாம் ரெண்டு வயசுல ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்கூல் எல்லாம். எப்படா கேட்டேன், அவரு பேச தொடங்கிய காலம் யாரு வெங்கட்டார், ரெண்டு வயதுல உடனே பாட ஆரம்பிச்சாரு. அப்படி அவரு சிவஞான போதத்தையும் நம்மளுடைய சைவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வயசுல முதிர்ந்தவர், 65-70 வயசு, யாருக்கு சகலாகம பண்டிதர், அவருக்கு இந்த செய்தி போகுது. ஒரு சின்ன குழந்தை உங்களுடைய வழிவழி வந்தது, நீங்க சொல்லி பிறந்த குழந்தை திருவண்ணைநல்லூர்ல சைவ சித்தாந்தம் சொல்லுது, ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய ஞானம், அதை நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், அப்பதான் ஒரு ஒரு பொருளும் விளங்கும் அப்படின்றத இந்த ரெண்டு வயசு குழந்தை எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்தார். கூட்டத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்காரு, கூட்டத்துல வந்து நின்னாரு. ஆணவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரு. இந்த குழந்தை என்ன படிச்சு, நீ தான் கை சுட்டி காடிச்சு அவ்வளவுதான், சொல்லலாம் இல்ல, உன்ன போலதான் இருக்க ஆணவம் அடிச்சு பண்டாரு காலில் விழுந்தாரு. அவரை குருநாதரா ஏற்றுக்கொண்டு நான் உங்களோட சிஷியனா வரேன், எனக்கு அனுபவிக்க வேண்டும். உடனே தீட்சா நாமம் கொடுத்து அருள் நந்தி சிவம் என்ற பெயர் கொடுத்தார். அவர்தான் நம்மளுடைய நம்ம நால்வர் சரகா நம்மளுடைய சந்தானாச்சாரியர்கள் நால்வர்ல ஒருவர். அந்த சகலாகவ பண்டிதர் தான் யார், இவரு குலகுருவா இருந்த சகலாகவ பண்டிதர் தான் இவரோட சிஷியனா வந்தார். யாருக்கு மெய்கண்டார் அருள் நந்தி சிவம் அப்படின்னு வந்தார். அப்படி மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது இந்த பதி, இந்த பதிகத்துடைய சிறப்பு, அவ்வளவு பெரிய அருமையான சிறப்பு. ஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை பண் சீதாமரம் ராகம் நாதநாம கிரியா தாளம் ரூபகதாளம். கண் காட்டோம் நோந்தலானோம், கண் காட்டோம் நோந்தலானோம், கண்ணல் காட்டோம் கையானோம், கண்ணல் காட்டோம் கையானோம், பண் காட்டும் பயிர் காட்டும் புயலா
காணோம் விடைகாட்டும் கோடியானே கண்காட்டும் நுதலானும் நுதலாகிய நெற்றியிலே ஒரு கண் பொருந்திய பெருமான் கண்காட்டும் நுதலானும் கடல் காட்டும் கையான் ஒரு கையில கடலாகிய நெருப்பை ஏந்தி ஆடக்கூடியவன் ஒரு கையில உடுக்கை ஒரு கையில நெருப்பு ஒரு கை இறைவன் திருவடியை காட்டுது ஒரு கை அபயஸ்தம் பண்ணுது இதுதான் நடராஜாவுடைய அந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தின் சூக்கும பொருளாக நடராஜா விளங்குகின்றார் பஞ்ச கிருத்தியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழிலையும் நடராஜா செய்கிறார் என்பதை இந்த அஞ்சு நமக்கு உணர்த்துது அதுதான் கடலை ஒரு கையிலையும் காட்டு காட்டக்கூடிய பெருமான் கடல் காட்டும் கையாடும் பெண்காட்டும் உருவானும் அம்பாளை எங்க வச்சிருக்காரு தனக்கு ஒரு பாகத்துல வச்சிருக்கிறார் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பிறையை தலையிலே சூடியிருக்கக்கூடிய பெருமான் பண்காட்டும் இசையான் இசை அப்படின்னா அது பண்ணிசை தான் பண் என்பது தான் முழுமையான இசை வடிவம் இசை வடிவம்னா என்னப்பா இப்ப சாப்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம் சாம்பாரு ரசம் மோர் கூட்டு பொரியல் ஊறுகாய் எல்லாம் சேர்த்ததுக்கு பேரு சாப்பாடு அது போல பண் அப்படின்னா ராகம் தாளம் சுருதி சந்தம் இசை எல்லாம் சேர்ந்ததுக்கு பண்ணி சேர்ந்து அப்ப இசையின் ரூபமாக இறைவன் இருக்கின்றார் பண்பாட்டும் இசையானும் பண்பாடுன்னா இசைப்பாடுன்னு தான் அர்த்தம் முழுமையாக நீ தாள அப்புறம் தனியா போடு சுதி சேர்த்து பாடு சுரஸ்தானங்களோட பாடு ராகத்தோட பாடு இப்படி தனித்தனியெல்லாம் சொல்றது இல்லை பண்ணுன்னா முழுமையாக சேர்க்கப்பட்டது பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் காற்றின் வடிவமாக உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய உயிர்களுக்கு காற்றாக உயிராக இருக்கின்றார் அதனால பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டி அவன் இருக்கக்கூடிய பெருமான் உறைவானும் விடை காட்டும் கொடியானும் விடை என்ற நந்தியம் பெருமானை கொடியாக உடைய பெருமான் அப்படின்னு சொல்றார் பேயடையா பிரிவைதோம் பேயடையா பிரிவைதோம் பிள்ளையினோடுள்ள நினைவே பிள்ளையினோடுள்ள நினைவே ஆயினவே வரம் பெறுவே ஆயினவே வரம் பெறுவே ஐயூர வேண்டாம் ஒன்றோம் வெண்காட்டு முக்குள நீர் ஓய் வினையார் அவர் தம்மை அதனால சுவாமி அங்க போய் பேயோடு பிரிவையாது நடனமாடுறாராம் அப்படிப்பட்ட இறைவன் பேயடையா பிரிவி எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் குழந்தை
இல்லை என்ற மனக்குறையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை குழந்தை பேரை அருளக்கூடிய இறைவன் வாழக்கூடிய ஊர். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு குழந்தை உண்டு. இந்த பதிகத்தினால கோடிக்கணக்கான பக்தர்கள் குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தர். 3 வயசு வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படியே இருந்தது. ஒவ்வொரு மாதமும் இடைவிடாது ரெண்டு பேரும் பெருமான் திருக்கோயிலுக்கு போவோம். ஒவ்வொரு மாதமும் போவோம், போயிட்டு சுவாமியை வழிபட்டு இந்த பதிகத்தை 11 முறை பாராயணம் பண்ணுவோம். 3 மாசம் கரெக்டா படிச்சோம். உடனே பெருமான் திருவுருளால குழந்தை பாக்கியம் உண்டு வந்தது. நான் தான் முதல்ல சொன்னேன், பிறக்க போறது பையன் தான் பிறக்க போறான். அவனுக்கு கார்த்திகை மாசம் பிறக்கிறதுனால முருகன் பெயர்ல குகன் வைப்போம் அப்படின்னு பெருமான் திருவுருளால அது சொல்லியாச்சு. அந்த வரைக்கும் அந்த டாக்டருக்கும் ஒண்ணும் தெரியாது, எல்லாம் டாக்டர்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் பொண்ணா பொறுத்து அதெல்லாம் பொண்ணெல்லாம் பிறக்கிறது பையன் தான் பிறப்பாடு. கடைசி வரைக்கும் பையன் தான் பிறப்பான், பேரு குகன் தான் அப்படின்னு பெருமான் திருவுருளால ஒரு நம்பிக்கையில, நமக்கு பெருமான் இருக்காருன்னு நம்பிக்கையில சொன்னா, அதே போல இறைவன் திருவுருளால வாய்க்கப்பட்டது. இந்த பதிகம் தான் காரணம், இறைவனுடைய அருள் தான் காரணம், நம்பிக்கையோட நம்பிக்கை தான். அது போல பெரிய சிறப்பை உடையது இந்த பதிகம். யாரு இல்லைன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர அருளக்கூடிய கண்கண்ட மருந்தாக விளங்குகின்றது. பல ஆயிரக்கணக்கான கோடி மக்களுக்கு இந்த பதிகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் நெய்வேல இல்லை, நம்ம சுட்டுக்கிட்டல யாராவது குழந்தை இல்லைன்னா அவங்களை அழைச்சிட்டு போய் நம்ம 3 குளத்திலையும் நீராடி அவங்களுக்காக இந்த பதிகத்தை சன்னதியில வச்சு பாராயணம் பண்ணி 3 அர்ச்சனை பண்ணி அவங்கள 48 நாள் பதிகத்தை பாராயணம் பண்ண சொல்றோம். இந்த பணியும் செய்யறோம். கூடவே வாங்க, 2 ஃபேமிலியா 3 ஃபேமிலியா வாங்க, அழைச்சிட்டு போறேன், நல்லது செய்வோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இந்த பதிகத்தை தினப்படி பாருனா, அது மாதிரி நம்ம அழைச்சிட்டு போனவங்கள எல்லாரும் குழந்தை பேர் வாக்கி பெற்றிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அருளாட்சி நிறைந்த அற்புத பதிகம் அப்படி சொல்றார். ஆயினவே வரம் பெறுவர் அயுற வேண்டாம், ஒன்றும் கலக்கம் அடைய வேண்டாம், சந்தேகம் அடைய வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், பெருமான் திருவருளால் உங்களுக்கு உண்டு. வேயரத்தோள் உமை பங்கன், வேய் போன்ற பச்சை நிறமுடைய தோள்களை உடைய பார்வதியை தனக்கு ஒரு பாகமாக கொண்ட இறைவன் வேயுரு தோழி பங்கன். வேயனத்தோள் உமை பங்கன், வெண்டாட்டு முக்குள நீர், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், நம் சந்திர தீர்த்தம், 3 தீர்த்தம், 3 பேரும் வழிபட்டு பேரு பெற்றது, இதுதான் முக்கியமானது. இந்த 3 தீர்த்தத்தில் நீராடும் அதிகாலை பொழுது நீராடி இறைவனை 11 முறை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம போய் இதை செய்யணும். சைவ பெருமக்கள் அவங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடியது. வேயனத்தோழ்மை பங்கன் வெண்காட்டு முக்குழனி தோய்வினையா, யார் மூழ்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வினை தோயாது, தொடாது, சேராது, வராது அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 குலத்திலையும் யார் மூழ்கி வழிபாடு பண்ணுகிறார்களோ வினையானது அவர்களை தொடாது, மூழ்காது, பிடிக்காது, தொடராது அப்படின்றது. தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே அப்படின்னு சொல்றார். இப்போ இது ஞானசம்பந்தர் காலத்துல பாடினது. பிரம்மா வழிபட்டு படைப்பு தோழி கொண்டது, சரஸ்வதி வழிபட்டு நம்மளுடைய படைப்பை பெற்றது, இப்படி எல்லாம் அற்புதம். ஞானசம்பந்தர் வரும் காலத்துல அம்பாள் வந்து குழந்தை ரூபமா ஒரு முருகப்பெருமானை கக்கத்துல வச்சு இப்படி குழந்தையா காட்சி கொடுத்தாங்களாம், முருகப்பெருமானோட காட்சி கொடுத்தாங்களாம். அதனால இன்னும் போறவங்க தொட்டில் கட்டுறன்னு வேண்டிக்கிட்டு அந்த அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வராங்க. அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. பிற்காலத்துல சில பெயர்களால புதன் தலம் என்று வைக்கப்பட்டது. புதன் வழிபட்டிருப்பாரு, அவருக்கு ஒவ்வொரு நவகிரகமும் 1000 வருஷங்கள் தவம் இருந்து தன்னுடைய உற்ற நோயை நீக்கிய தலங்கள் தான் நவகிரக தலங்கள். சரியா, தனக்கு உற்ற நோயை நீக்கிய தலங்கள் நவகிரக தலங்கள். அது இறைவனை வழிபட்டு பேரு பெற்றது. இவன் நேரம் அங்கதான் போறான், நேரம் அங்க போய் சாமியை கும்பிட மாட்டேன்றான், சாமிக்கு எதுவும் பண்ண மாட்டேன்றான், நான் தான் வந்திருக்கேன் என்ன புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி புடிச்சுக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கு பாஸ் யாரு, தலைவர் யாரு, சிவபெருமான் தானே. சிவபெருமானை போய் தான் வழிபாடு பண்ணணும், அவருக்கு தான் விளக்கு ஏற்றணும், அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணணும், அவருக்கு தான் எல்லா
சிறப்பும் செய்தால் தான் அவருடைய உத்தரவின் பெயர் தான் நவகிரகங்கள் இயங்குது. நவகிரகத்துக்கு நீங்க என்ன சிறப்பு செய்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டு வாங்க, சாமி எப்ப ஆர்டர் போடுறாரோ அப்ப செய்யறேன்னு அவர் மகிழ்வாரு. எதாவது செய்வாரா அவரால் எது செய்ய, அதுதான் சொன்ன கேட் கீப்பர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சீட்டுக்கு மரியாதை நம்ம கொடுத்துதான் இல்லையா? வணக்கம் ஐயா, வணக்கம். கேட்டு வந்து போறாரு, உள்ள போக போறீங்க. இதுதான் அவங்களுடைய வேலை, நாகரிகத்தோட வேலை. இறைவனுடைய திருவருளை நமக்கு வாரி வழங்க முதல் கருவாக இருக்கிற கருவியா இருக்காங்க. அவங்களே முழுமுதற் பொருள் அல்ல, சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த புதனை ரொம்ப அதிகப்படுத்தி மேன்மைப்படுத்தி இத அந்த கோயில் பேர் என்ன தெரியுமா? இப்பா புதன் கோயில். முக்கியமான இறைவனுடைய திருவருளால் தான் அவர் அருள் பெறுகிறார். அவர் அருள் பெற்றது அப்படித்தான் இல்லையா? நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சுவாமிக்கு தான் எல்லாம். ஒரு விதத்துல தப்பு இல்ல, கோயிலுக்கே போவாத ஒருவன கோயிலுக்கு போக சொல்ற, கோயிலுக்கே போக மாட்டான் அவனை. உனக்கு இந்த மாதிரி கிரகங்களுக்கு தோஷம் இருக்குப்பா, இந்த கோயிலுக்கு போனா கார் எடுத்துக்கிட்டு மிரங்கிட்டு கோயிலுக்கு போறான். அது ஒரு சிறப்பு. கோயிலுண்டு அப்படியாவது கோயிலுக்கு போறது ஒரு பெரிய சிறப்பு. ஆனா அது ஒரு மூடத்தரக்கும் பழக்கமாக இருக்கக்கூடாது. உண்மை பொருள் என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம வழிபாடு பண்ணணும். அதுதான் சொல்றாரு. அது போல அந்த தலத்துடைய சிறப்பு இறைவன் தான். அந்த எப்போதும் சாமி கூட்டியே இருப்பார். கூட்டமெல்லாம் எங்க இருக்கும்? நம்ம போய் அர்ச்சனை போனோம்னா முதல்ல போது வரான்னு கேட்பாங்க. ஆமா சாமி போறேன், எல்லா அர்ச்சனையும் போவான். மாறி விட்டது. அது வந்து சனிப்பு ஜெலம் வந்ததுன்னா லட்சக்கணக்கான மக்களை திசை திருப்பி நேர சனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போவாங்க. சாமியே பார்க்க விட மாட்டாங்க, பிள்ளைங்க நீங்க போக முடியாது, அப்படிதான் கண்ணை கட்டிச்சிருப்பான். நலனுடைய கதைய அந்த நல தீர்த்தத்துல போய் குளிச்சுட்டு சுவாமியை போய் வழிபடுறாரு. அவரு கூடவே வந்து சனீஸ்வரன் சவுத்துல அந்த பக்கம் ஒதுக்கி இருக்கிறாரு. சுவாமிக்கு முன்னாடி போக முடியாது இல்லையா? தலைவர் சிவபெருமான் அவர் முன்னாடி போக முடியாது. உள்ள போகும்போது அவர் விலகி அப்படி வாசல் கடவுள் நிக்கிறார். நீ இப்படியே தானே வருவேன், நான் புடிச்சுக்கிறேன்னு நிக்கிறார். இவர் போனாரு, இறைவனை வழிபட்டாரு. சாமி சொன்னாரு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் வாசல போனார். அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு. இவர் வெயிட் பண்ணாரு வருவாரு புடிச்சுக்கலான்னு. யாரு இவர்? நேரம் எங்க போறான்? சாமியை பார்க்காம நம்ப நேரம் சனிதான் போலீஸ் தேடிட்டுறான். எங்க வருவாரு பிடிக்கலான்னு நம்ம நேரம் போய் சொல்ற ஆஜர் பண்றோம். வந்துட்டாங்கண்ணா பெரிய விஷயம், அது வேதனைக்குரிய விஷயம் அதுதான். அதுக்காக சொல்றேன், இப்படிதான் மக்கள் வந்து மாறி போயிட்டாங்க. கோயிலுக்கு போறது ஒரு பெரிய புண்ணியமா இருந்தாலும் சரியான வழிபாடு செய்யலையே, சரியான வழிபாடு நடத்தல, சரியான வழி காட்டுதெல்லாம் செய்யல இல்லையா? மாறி போயிடுச்சு மக்களே, அப்படியே திசை திருப்பிட்டாங்க.
அப்போ உண்மை பொருளாகிய சிவபெருமான விட்டுட்டு இப்ப நவரகம் தான் சிவபெருமான், அவருக்கு கீழே சிவபெருமான் போல ஆக்கிட்டாங்க. அவர்கிட்ட போயிருந்து உயர்ந்து விடுவோம் படிக்கலாமா? அவர்கிட்ட படிக்கலாமா? திருநள்ளாறு பதிகம் தான் படிக்கணும். எங்க எந்த சுவாமி கிட்ட போறீங்களோ அவர்கிட்ட அந்த ஊர் பதிகத்தை பாராயணம் பண்ணணும். நவகிரகத்துக்கிட்ட போய் வணக்கத்தான் போகணும். நேற்று சொன்னேன் நம்ம நவகிரக தலை அந்த இறைவனுக்கு உகந்த பாடல் வேயுறுதல் இருப்பாங்க. நல்ல நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா சுவாமியை கேட்டு மகிழ்வாங்க, அவங்களையும் கேட்டு மகிழ்வாங்க. பரவாயில்ல எங்களை எல்லாம் ஒரு வணக்கம் சொல்றீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் உங்களுக்கு வணக்கம் பண்ணுவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு சுத்தி சுத்திட்டு வணக்கம் ஐயா சொல்லிட்டு வந்துடுவீங்க. அடியார்களுக்கு அடியார்களுக்கு நான் சொல்றதெல்லாம் சாதாரணமா இருக்கிறவங்க ஒன்பது சுத்து ரிவேஸ்லயும் பார்வையிலையும் சுத்தலாம். கல்யாணம் ஆகலன்னா ரிவேஸ்ல சுத்து கொஞ்சம் அதனால ரொம்ப அருமையான இந்த பதிகம். மண்ணோடு நீர் கண்ணல் காலோடு மண்ணோடு நீர் கானல் காலோடு கானல் காலோடு ஆகாயோ மதியிரவி எண்ணில் வரோயமா மண்ணோடு நீர் ஆனல் காலோடு ஆகாயம் மதியிரவி எண்ணில் வரும் இயமானல் இக பரமோ என் திசையோ பெருமையோடு சிறுமையுமாம் பேராள் மிகப்பெரிய பேராற்றல் உடையவனும் யாரும் பார்த்து சொல்லும்படியாக பிச்சை கேட்டு கொள்ளக்கூடிய சிறுமையும் உடையவனும் பெருமையாளன் சிறுமையாளன் இறைவனுக்கு ஒண்ணுமில்லை நமக்கு தான். நம்ம ஒரு கீழே இறங்கி செய்யும் போது ஒருத்தர் கேள்வி பண்ணும் போது நமக்கு அதை வந்து பொருட்படுத்தாம போனா பெருந்தடை. யாரை பார்த்து இப்படி சொல்றேன்னு திருப்பி கேட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம நிலையிலிருந்து இறங்கிட்டோம்னு அர்த்தம்.
அதை சொல்றாரு. சிறுமயமா பேராளன், அப்படிப்பட்ட பேராற்றல் உடைய இறைவன். விண்ணவர் போல் அவர் விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவன். விண்ணவர் போல் வழிபட வெண்காடிடமா விரும்பினு, விண்ணவர்களெல்லாம் வந்து வழிபட்டு உயிர் பொருட்டு வெண்காட்டை இடமாக கொண்டு விளங்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்துல அழகா சொல்றார். பஞ்சபூதத்துல ஒரு அக்னி வரும், அது தவிர இது இன்னொரு மூன்று இது வந்து சூரியன் சந்திரன் மூலாக்னி சொல்றோம். அந்த மூலாக்னிங்கிறது சிவசூரியன் பேர் சொல்லுவாங்க. அது காலத்தால் அழியாது. ஆமா, ஞான சூரியன் சொல்றோம். அந்த மாதிரி ஞான சூரியன் ஒண்ணு இருக்கு, அதே போல மூலாக்னின்னு ஒண்ணு இருக்கு. ஞான சூரியன் எப்படி காலத்தை கடந்து நிக்கதோ அதே மாதிரி மூலாக்னியும் காலத்தை கடந்து நிக்கிறது. அது காலத்தால கட்டுப்படாது. அப்போ அதையும் அதுதான் ஏமாந்தன் எண்டில் வரும் ஏமாந்தன் நினைக்கிறேன். அப்படியே நிலைத்திருக்க கூடியது எட்டு பொருளும். இந்த எட்டு பொருளும் இறைவனாகவே இருக்கின்றார் அப்படின்னு சொல்றான். இங்க ஏமான் உயிருக்கு சொல்றான். அப்படியே அருமையான ஒரு பதிகம். வேட முண்ட மிடச்சண்ணல் தன்புறவில் மடல் விண்ட முடைத்தாழை முடைத்தாழை மல நிழலை கூறுகின்றே மல நிழலை கூறுகின்ற தாமரையில் பூமறைய கடல் விண்ட கதிமூத்தம் நகை காட்டும் காட்சியதே ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய கழி என்ற இடத்துல அந்த தாமரை பூ நிறைய இருக்கும். அதுல வந்து தாழை மரங்கள் இருக்கும், அதுல தாழம்பூ இருக்கும். தாழம்பூ நல்லா நீட்டா இருக்கும் இல்லையா, வெண்மையா இருக்கும். சில தாழம்பூ என்ன பார்க்கணும், மேல் நோக்கி வளரும். சில தாழம்பூ அப்படியே கீழ் நோக்கி இருக்கும். அந்த ஆற்றை பார்த்து கீழே இருக்குதான். அந்த கடல்ல இருந்து வந்த அந்த மீன் என்னாச்சா, நேரம் வேகமா ஓடி வந்துதான். அந்த மடல் தாழை தண்ணியில இருந்த உடனே அது நுழல் தெரிஞ்சுதான், வெள்ளையா இருந்ததுல குக்குதான் நிக்குது நம்மளை பிடிக்கன்னு சொல்லி ஓடி போய் தாமரையில போய் வரையதான். அந்த இயற்கை எழுந்து இந்த பாட்டில் அப்படியே சொல்றேன். மடல் வெண்ட முடல் தாழை அப்படி நிக்குதா, மடல் பிரிஞ்சிருக்கா உடல் தாழை, மழல் நிழலை நிழல் தெரியுதா தண்ணியில, குருகு என்று கொக்கு என்று நினைக்குதான், தடமண்டு துறைக்கண்டை தாமரையும் பூமரை ஓடி போய் தாமரை கீழே போய் மறையதான். இதை பார்த்துக்கிட்டே இருக்கா கடலுடைய அலைகள் சிரிக்குதான். ஆஹா, இவரு இது எப்படி போய் பயந்து ஓடுது பாரு.
அப்படின்னு அது சிரிக்கிறான். இவ்வளவு இயற்கையில சிரிக்கிறது என்ன புரியுதா? அதாவது அங்க கீழே வந்து கதிர் முத்தம் சொல்றாரு இல்லையா, அங்கெல்லாம் முத்து 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 கடற்கரையில கிடைக்குதா? அப்போ அலை அடிக்கும் போது மேல் பக்கம் வெள்ளையா வரும் தானே, அலை வரும்போது அது மேல் பக்கம் வெள்ளையா வரும், இது கீழ் பக்கம் வெள்ளையா இருக்கு, அது சிரிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல கடல் நீர் இருந்திருக்கு, அதுதான் பிற்காலத்துல பூம்புதானா போயிருக்கு. ஓ சரி, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் இப்போ கடற்கரை இல்ல இல்லையா? சரி, அது கடற்பகுதி தான், சீர்காழியும் கடற்பகுதி தான் சொல்றாரு தோணி ஏறது, அதுதான் பூம்புகாரா இருக்கு. அது நேரம் சீர்காழியில இருந்து 15 கிலோமீட்டர் நம்ம குருகாவூர் வெள்ளடை வழியா 10 கிலோமீட்டர் நேரம் பின்னாடி உள்வாங்க. நம்ம திருநாவுக்கரசர் திருப்பாதிரி குடியில வந்து ஏறினாரு இல்லையா, அங்க கடல் இருந்திருக்கு, அதுதான் இப்ப ஒன்னும் 10 கிலோமீட்டர் வெளியில பின்னாடி போயிருக்கு ஏறி. அப்படி நகை காட்டும் காட்சியரே அப்படின்னு சொல்ற வேலை மலி தன் காணல் மாலை மலி வண் சாந்தால் வழிபடு நல் மறைய வந்தல் வழிபடு நல் மறைய மேலடர் பெண் கால முயிர் மந்திரங்களாலும் பூக்களாலும் இறைவனை வழிபட்ட சுவேத வனன் அப்படின்னு ஒரு அந்த சிறுவன் சுவேத வனன். அப்படி அவர் வழிபட்டதுனால அவரு யமன் பிடிக்கிறதுக்காக வர்றாரு. அந்த அந்தனருக்காக இறைவன் யமனை எட்டி உடைத்த திருத்தான். அது ஒரு தலைவரில் தான் அங்க நடந்தது. சுவேதன் அப்படின்னு பேர். வன் சார்ந்தால் வழிபடும் நன் மறையவந்தன் அந்தனன், இறைவனை போற்றி வழிபட்ட அந்தன். மேல் அடர் வெண்காலன் உயிர், அவரை வந்து பிடிக்கிறதுக்கு வந்த காலன் ஆகிய உயிரை. விண்டபிரை நமன் தூதர் ஆலமிடற்றான் அடியார். ஐயோ, இவர் பெருமானுடைய அடியாருன்னு இறைவனால் தண்டிக்கப்பட்டு விட்டுட்டு ஓடிவிட்டாங்க. யாரு? இந்த யம தூதர். அதனால அடியார் பக்கம் யம தூதர்கள் வரமாட்டார் அப்படின்றது பதிகத்தோட எல்லா பதிகத்திலையும் சொல்லுது. சாதாரணவர்களுக்கெல்லாம் நேற்று சொன்னது போல யம தூதர்கள் வருவாங்க, அடியார்களுக்கு யமனே வருவாரு.
எம்மா வரலன்னாலும் தைலாயத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்ற. ஆலமிடற்றான் அடியார் என்று அஞ்சு வரை அடர கிட்ட வர பக்கம் இந்த பக்கம் பயப்படுவாங்க. தழ் மதியோ பெய்யரவோ தாங்கி நான் சடையினுடல் மதிய முதல் உமையோ முருகந்தான் உரை கோயில் பழமொழியால் அவன் நாமோ மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெப்பம் மிகுந்த விஷத்தை உடைய பறவாகிய பாம்பையும் ஒரு சேர வைத்திருக்கக்கூடிய பெருமாள் வெண்மதியும் வெய்யரவும் தாங்கினார் சடையனுடன் உன்மதிய முதல் உமை சேர் மதி போன்ற அழகு உடைய நம் நெற்றியை உடைய உமையை ஒரு கூறாக உடைய பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய இடம் உரையக்கூடிய இடம் இந்த திருக்கோயில். பன்மொழியால் அவள் நாமம் அவன் நாமம் அழகாக இசையோடு பாடக்கூடிய அடியார் பெருமக்கள் வாழ்ந்து அதை இறைவனுடைய திருப்புகளை போற்றி பாடிக்கிட்டே இருக்காங்களாம். அந்த பாட்டெல்லாம் அந்த கிளி கேட்டுக்கிட்டே இருக்கான் கேட்டுக்கிட்டே இருந்து அங்க இறைவனுடைய புகழே அதுவும் பாடுதான். சொன்னதே சொல்லுமா கிளி புள்ள உங்களை மாதிரி உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிறது சொன்னதே சொல்லுமா கிளி புள்ள. இதை நம்ம திருவிழிமையிலே வாழ்ந்த கூட சொல்றாரு வேரிமலி பொழில் கிள்ளை வேதங்கள் சொல்லும் விழலையாமே. பாடசாலை நடந்துட்டு இருக்கா குருநாத வேதங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாராம் பையனை கூட்டி கேட்கிறாராம் ஏய் இந்த அத்தியாயம் சொல்றாரு சொல்லிக்கிட்டே வரானா நின்று போயிடுறானா அதுக்கு தெரியலையா வேப்ப மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கிளி சொல்லுதா அதுக்கு மேல அது கேட்டு கேட்டு சொல்லுதா வேதங்கள் பொருள் சொல்லும் விழலையாமே. ரொம்ப அருமையான ஒரு இயற்கையை சாமி சொல்ற அப்படியே நீக்கமான நிறைந்து இருக்கிறாங்க அடியார் பெருமக்கள் அதன் தினப்போடு ஓதிக்கிட்டு இருக்காங்க வேதங்களையும் ஆகமங்களையும் வேள்விகளையும் பண்டிசைகளையும் அடியார்கள் பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இப்ப எவ்வளவு கிலோன்னு கேக்குறான் நட்டப்படமே எவ்வளவு கிலோ சொல்லினா எவ்வளவு கிலோ அப்படியே எல்லாம் மாறி போயிடுச்சு மறந்து போயிடுச்சு காலம் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. நம்மளுடைய அருமையான ஒரு பொக்கிஷத்தை நம்ம மறந்துட்டோம் அளவில் காலங்கள் இப்படி இருக்கு. அதனால அந்த கிளை கிளியாகிய கிளைகள் கிளிகள் பாடுதான் வேதங்களை பாடிக்கிட்டே இருக்கா சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்மளுடைய பாடல்களை பாடிக்கிட்டே அந்த அடியார்கள் பாடுறாங்கல்ல அதெல்லாம் கேட்டு கேட்டு பாடிக்கிட்டே இருக்கான். பன்மொழியால் அவன்னாவம் பல ஓத பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பறை மேல் வீற்றிருக்கும் வேண்பாள். விண்முகில் சேரக்கூடிய பெரிய பெரிய அழகான பூஞ்சோலைகள் நிரம்பப்பெற்ற கரும்புகள் அதற்கு மேல இருக்கக்கூடிய தென்னங்கீற்றுகள் அதெல்லாம் வீட்டிற்கு வெண்காடு இதெல்லாம் பறந்து பறந்து சொல்லுதான். இன்னமும் வந்து திருவியச்சூர் லலிதாம்பிகை கோயில் இருக்குல்ல லலித சகஸ்ரநாமம் பாடுறாரு லலிதா சகஸ்ரநாமம் திருவியச்சூர் அந்த கோயில்ல நம்ம சுவாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டோம்னா கிளி ரூபத்துல
வந்து சொல்லுது அப்படின்னு ஒரு ஐதீகம் அந்த கோயில் இருக்கு. பிரார்த்தனை பண்ணா அதை வேண்டிக்கிட்டு அந்த கிளி வந்து பறந்து சொல்லுமா, இன்னும் அந்த ஐதீகம் இருக்கு. அது மாதிரி லலிதாம்பிகை ரொம்ப விசேஷமான திருத்தலம், சுவாமி ரொம்ப விசேஷமான சுவாமி அந்த லலிதாம்பிகை தான். அடுத்த முறை வரும்போது அந்த கோயில் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாயவரத்துல இருந்து பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர். சரியா, பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கள் வெண்முகில் சேர் கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்டாடி. சலந்தரனை பிளந்தானோம், அக்கரை மேல அசைத்தானோம், அடைந்து ஐராவதம் பணிய அருள் சுரக்கோம், மெழுந்தாடும் வினை துறக்கோம், முக்குளம் நன்குடையானோம், முக்கண்ணுடைய இறையவனே, முக்கண்ணுடைய இறையவனே, சக்கர பாக்கேந்தானோம், சலந்தரனை பிளந்தானோம், அக்கரை மேல அசைத்தானோம், அடைந்து ஐராவதம் பணிய, நிக்கதனுக்கு அருள் சுரக்கோம், குளம் நல்குடையானோம், இளையவனே. அவருடைய அட்ட விரட்டத்தானம் என்று 8 வீர செயல் புரிந்த அற்புதமான திருத்தலங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. அதுல ஒரு விரட்டானம் திருவிற்குடி விரட்டானம், திருவாரூருக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி திருவிற்குடி. அந்த ஊர்ல சலந்தரன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அசுரன், அசுரன்னா மிக கொடிய செயல்கள் செய்யக்கூடியவன். அவன் சிவபெருமானத்துல வரவாங்கி அவனை யாராலையும் அழிக்க முடியல. சலந்தரன்னா தண்ணியில வந்தவன், தண்ணியில இருந்து உருவாக்கப்பட்டவன். அப்படி அசுர வேலைகளை செய்ததுனால சிவபெருமான் ஒரு கிழ வேதியரா போய் அவரோட போர் புரிந்தார். அப்பா எல்லாரையும் எனக்கு கீழேதான் அடிமைப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, காலால ஒரு சக்கரம் வரைஞ்சி இந்த சக்கரத்தை நீ எடுத்துட்டேன்னா நான் உனக்கு அடிபடுகிறேன்னு சொன்னார். காலால ஒரு சக்கரம் வரைஞ்சார் மண்ணில், அந்த சக்கரத்தை அவனால தூக்க முடியல. உடனே அந்த சுவாமி எடுத்து அவனை சரிபாதையா பழஞ்சிட்டார் அந்த அசுரன். இத பாத்துக்கிட்டே இருந்தார் மகாவிஷ்ணு, ஏதோ சிவபெருமான் புது ஆயுதம் இது பண்ணிருக்கிறார், ஒண்ணு சக்கரம் புதுசா பண்ணிருக்கிறாரு, இதை நம்ம வாங்கணும்னு சொல்லி திருவிழிமணியில 1000 நாள் 1000 தாமரையால அர்ச்சனை பண்ண ஒரு பூ குறைஞ்சது. உடனே தான் கண்ணை பிடிக்கி சுவாமிக்கு நோண்டி வச்சுட்டார். அதனால தாமரை கண்ணன் கமல கண்ணன் பேர். உடனே பெருமான் மகிழ்ந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு, சுவாமி ஒரு புது ஆயுதம் பண்ணிருக்கீங்களே சக்கரம் அதை கொடுக்கண்ணா இதான் வச்சுக்கோ திருவிழிமணி சக்கரம் அங்கதான் கொடுத்தாரு சுவாமி. 3 இடத்துல பெருமான் முருக நம்ம மகாவிஷ்ணுக்கு சக்கரம் கொடுத்திருக்கிறார், 3 இடத்துல. ஒன்னு திருவிழிமலை, இன்னொன்னு சிதம்பரம், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதின பார்க்கடல் இந்தபிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியத்தில்லை. பார்த்த சொல்லுது. இன்னொன்னு திருமார்பேரு, திருமார்பூர் அப்படின்னு வழங்குது இப்போ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல செங்கல்பட்டு திருமார்பூர், அதான் திருமால் பேரு. மகாவிஷ்ணு வழிபட்டு பேரு பெற்ற அற்புதமான திருத்தலம். அங்க நின்றுட்டு இருப்பாரு மகாவிஷ்ணு. இப்ப நந்திய பெருமான் நின்று பாத்திருக்கீங்கள, சரி அங்க அது போல மகாவிஷ்ணு நின்றுட்டு வழிபாடு பண்ணுவார். திருமால் பேரு பெற்ற இடம் திருமால் பேரு.
அதுதான் திருமால்பூர் அப்படின்னு வழங்குது. இந்த மூன்று இடங்கள்லயும் சக்கரை வாங்கியிருக்கிறார். நாம சொல்றோம் ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு. எத்தனையோ யுகங்கள் யுகங்கள் யுகங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு மகாவிஷ்ணு வந்து இறைவனை வழிபட்டு தனக்கு உண்டான பேர்களை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நம்ம அருணானந்தர் நம்ம சொல்றாங்க. சக்கரை மார்க்கு ஈந்தானும் அந்த சக்கரத்தால சலந்தரனை பிளந்தான். சாமி ஒரே வரியில் சொல்லிட்டாரு, ஒரே வரி. சலந்தரனை பிளந்ததுனால சக்கரம் பெற்றார் சிவபெருமான். அந்த சக்கரத்தை யார் வாங்கினா? மகாவிஷ்ணு. மார்க்கு ஈந்தான், சக்கர மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தான். அட்டவிரட்ட தானத்தையும் சொல்லிட்டாரு, மகாவிஷ்ணு கொடுத்ததையும் சொல்லிட்டார். ஒரே வரி, அதான் அருளாளர். சுருங்க சொல்லி விருங்க வைத்தல் பெரியோரிகள் முன்னா சொல்றாங்கல்ல, ஷார்ட்டா சின்னதா சொல்றது, இல்ல கண்ட அசைவில சொல்றது. இப்ப வீட்டுல போனா தெரியுது, இல்ல யாரோ ஒருத்தர் உடச்சு வந்திருக்காங்க. ஏங்க சரிவா சரிவா பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சொல்றமா இல்லையா? ரெண்டு அசைவல்லையே தெரியுது. அது போல பெரியவர்களுக்கு வந்து சுருங்க சொல்லுதல், ஒரு ஷார்ட்டா ஒரு வேர்ல ஒரு ஒரு புராணத்தையே சொல்றது, இது அருளாளர். சக்கரமாக்கியிருந்தாலும் சலந்தானை புணர்ந்தாலும் அக்கறைவேல் அசைத்தாலும், பாம்பு விஷம் பொருந்திய பாம்புகளை உடம்பெல்லாம் போட்டிருக்கக்கூடிய பெருமா, அக்கறைவேல் அசைத்தாலும் ஐராவதம் அடைந்து ஐராவதம் படி. ஐராவதம் என்பது யாருடையான? இந்திரனுடைய யானை. இந்திரனுடைய யானைக்கு ரெண்டு ரெண்டு நாலு தந்தங்கள். சிவபெருமானுடைய யானை ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன பேரு? ஐராவடம்னு பேரு. இது ஐராவதம், அது ஐராவணம். ஆமா ஐராவணம் அந்த யானைக்கு. இது நம்ம திருநாவுக்கரசர் பேர அழகன் சொல்றாரு, அந்த ஐராவணம் என்ற யானை பெருமானுடையது. இதைதான் சுந்தரருக்கு அனுப்பின. அந்த யானைக்கு மேல வேற யாரும் ஏற முடியாது. அதுல சிஎம் சீட்னா சிஎம் தான் உட்காரலாம். அவரோட அசிஸ்டன்ட் உட்கார முடியுமா? இல்ல அவருடைய நண்பர் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அந்த யானையை தான் சுந்தரருக்கு அனுப்பினார். ஈராயிரம் தந்தங்கள் ஆரியார் பெருமான் சொல்றாரு. இந்த பக்கம் ஆயிரம், இந்த பக்கம் ஆயிரம், ஈராயிரம் தந்தங்களுடையதான். அதனால நம்ம கோயில்ல யானைக்கு வந்து ரெண்டு ரெண்டு தந்தம் போட்டிருப்போம். ஒரு எடுத்துக்காட்டா, இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ஈராயிரம் தந்தங்களுடையது சிவபெருமான். இந்திரனுடைய யானை நாலு தந்தம், இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. அதுக்கு ஐராவதம்னு பேரு, இதுக்கு ஐராவனம்னு பேரு. பாட்ட சொல்றாரு, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி, உயிராவணம் தந்திட்டு உங்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி. ஐராவணம் ஏறா ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட என் அம்மானே. ஐராவணம் என்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு பொருந்திய யானை இருக்கும்போது அதை விட்டுட்டு ஆண் ஏறாகிய நந்தி மலையேறிய அப்படின்னு சொல்றாரு. அமரர்கள்லாம் ஆடக்கூடிய விரும்பக்கூடிய அமரலோகத்தை விட்டுட்டு இந்த ஆரூர்ல வந்து இருக்கிறே பெருமானே அப்படின்னு பாட்டு சொல்ற. ஐராவணம் ஏறா ஆண் ஏறி ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட என் அம்மானே, நீ அருட்கண்ணா நோக்காதார் அல்லாதாரே. ரொம்ப அருமையான பாட்டு அதுல சொல்ற. அப்ப ஐராவணம் என்பது இறைவனுடைய யானை, ஐராவதம் என்பது அதுதான் இங்க வந்து வழிபட்டதான் வெண்காடு. ஐராவதம் பணிய சொல்றார் சுவாமி, மிக்கதனு கரு சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும். அதனா ஆமா, முக்குளம் நன்குடையானும் முக்கன் உடை முறையவனே. முக்குளம் முக்கன் ரெண்டும் ஒரு மேற்கொண்டு வைக்கிறார் சுவாமி. சிவபெருமானுக்கு சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று மூன்று கண்ணா இருக்கு, அதே தான் அந்த குடமா இருக்கான். முக்குளமும் முக்கன் உடையவன், முக்கண்ணே முக்குளம். அதே போல அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம். எவ்வளவு அருமையான பதியம், எவ்வளவு பெரிய விஷயம். நான் சொல்றது 100% தான், நீங்க படிக்க வேண்டியது இன்னும் 1000% விளக்கம். ஒரு ஒரு பாட்டுக்கும் 10 பக்கம் படிக்கும், அவ்வளோ விளக்கங்கள் சுவாமி போட்டிருக்காரு. இதை நம்ம பாடிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்க, படிக்க வேணாம் உணரலாம், பாடிக்கிட்டே வந்தா உணரலாம். சுவாமி நமக்கு அப்படியே வாரி வாரி வணங்குவாரு. ஆகா அப்போ பதிக படிக்கும் போது நமக்கு இன்னும் ஆனந்தமா இருக்கும். இவ்வளோ விஷயத்த சுவாமி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பழ்மொழித்த மலையெடுத்த மத்தல் உரம் நெறித்து
பண்ணையே சொல்லாக உடைய அம்பாள், இசையே வடிவாக, இன்மொழியே வடிவாக. அவ சொல்றதே வாய திறந்தாலே இசை வடிவமா தான் இருக்கும். எவ்வளவு பெரிய இன்மொழியே தனக்கு பாகமாக கொண்ட பெருமாள், பண்மொய்த்த இன்மொழியால் பயம் எழுத பயப்படும்படியாக, பயம் எழுத அப்படி சொல்ற, பயமெய்த மலை எடுத்த கைலாய மலைய நம்ம ராவணன் தூக்கினா இல்லையா, பெயர்த்தெடுத்தான். அப்ப மலை கிடுகிடுன்னு நடுக்குச்சு, பக்கத்துல இருந்த பார்வதி சுவாமின்னு போய் அம்பாளை, அம்பாள் சுவாமியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, என்னமோ மலை நடுக்குத கிடுகிடுன்னு பூகம் வந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே சுவாமி ஒன்றும் பயப்படாத, நம்ம அடியார் பண்ற வேலைதான் இதெல்லாம், நீ கவலைப்படாதுன்னு அவனை அடர்த்து அருள் செய்து அதான் சொல்ற. பண்மொய்த்த இன்மொழியால் பயமெய்த்த மலையெடுத்த உன்மத்தன் உரம் நெறித்து, அவனுடைய தோள்கள் எல்லாம் அழியும்படியாக, நொறுங்கும்படியாக, சட சடனு முறியும்படியாக அடர்த்த அருள் செய்தான். உண்மைத்தன் உரம் நெறித்த அருள் செய்தான் உரை கோயில். அப்படிப்பட்ட இறைவன் வாழக்கூடிய ஊர். கண்மொய்த்த கருவைஞன், மயில்களுடைய தோகையில கண் இருக்கு இருக்கா, நிறைய கண்ணு, அந்த கண்கள் பொருந்திய தோகை உடைய அழகான மயில்கள் நடமாடக்கூடிய உரம் அந்த, அத சொல்ற. கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க, அங்க வந்து அந்த அலைகளால அதை கவரப்பட்டு அங்க மயில்கள் எல்லாம் நடமாடி இறைவனை வணங்கக்கூடிய. விண்மொய்த்த பொழிவரி வண்டு, இங்க அந்த வண்டு இருக்குல்ல, வண்டு தேனை குடிச்சுட்டு விண்ண வரைக்கும் பார்க்கலாம், வயிறு போய் பறந்து தன்னுடைய மகிழ்ச்சிய ஆரவாரத்தை சந்தோஷத்தை பிறகுதான். வண்டி எப்படி கத்தோம் அப்படின்னு சாமி சொல்றார். வாசில் வீணையும் மாலை மதியமோ வேசு தந்தலோ வெங்கிள வேணிலோ மூசு பண்டரை பாட்டிய வச்சிருக்கோசு பழனி அத்தி பாடிட்டு இருக்குமா, மூசுதல் அப்படின்னு எப்படி அழகா பாடிட்டு இருக்காரு. உண்மத்தன் சொல்றது மலை எடுத்த உண்மத்தன் அரக்கன் பலம் பொருந்தியவன் சாமியை தூக்கிட்டு கையில இது இலக்கைக்கு போயிடணும்னு அவனுடைய மதி இருந்தது. உரம் நெளித்தான், அவனுடைய வலிமையெல்லாம் குன்றும்படியாக செய்தான்.
விண்மைத்த பொழிவண்டு வரிசை முரணும் வெண்காடி கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளக்கோடி உயர்ந்தாழ்ந்தோ உணர்வறியான் தவம் செய்யோ மேதகி வெண்காட்டானென்று உள்ளாடி உருகாதா உணருடைமை உணரோமே கல்லா செங்கமல கடல் கிடந்தான் என இவர்கள் ஆண்மை கொளக்கோடி உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான் உயர்ந்தாழ்ந்தும் தவம் செய்யோ காட்டான்றி உணர்வுடைமை உணரோமே தேன் நிறைந்த மலர் தாமரை கள்னா தேன் சின்ன கல்லுன்னா நல்ல அடிக்கிறது கள்னா தேன் கள்ளார்ந்த பூங்கொன்றை கள்ளார் சிங்கமலத்தான் கமலமாகிய தாமரைப்பூ தேன் நிறைந்த தாமரை பூவில வீற்றிருக்கக்கூடிய பிரம்மனும் கடல்லே கிடந்து துயிலக்கூடிய மகாவிஷ்ணு கடல் கிடந்தார் என இவர்கள் உள்ள ஆண்மை குளற்கோடி யார் பெரியவர் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அலைந்து திரிந்து தேடி போனாங்க இறைவனுடைய அடியும் முடியும் பார்க்க உள்ள ஆண்மை குளற்கோடி உயர்ந்தும் தாழ்ந்தும் ஆழ்ந்தும் உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியா தேடிக்கிட்டே போனாங்க யாராலையும் பார்க்க முடியாது பெருமானார் குழந்தைகளார் அப்படிப்பட்ட இறைவன் வெள்ளாடை தவம் செய்யும் நம்மளுடைய ஐராவலம் வந்து அங்க தவம் செய்து இறைவனுடைய அருள் பெற்றது வெள்ளாடை தவம் செய்யும் மேதகி வெண்காட்டான் மேதகின்னு என்ன சொல்றான் மிக 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 உயரிய உயர்ந்த மேதகு ஆளுநர் மேதகு பிரதமர் மேதகு முதல்வர் இந்த மேதகு ரொம்ப ரொம்ப உயர்ந்த வேண்மை தங்கிய அந்த மேதகு என்பது சிவபெருமானுக்கு மட்டும்தான் வேற யாருக்கு அது பொருந்த அப்படிப்பட்ட உயரிய சிறப்புடைய மிக மிக பெருமை உடைய இறைவன் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் பெருமானே 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 உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை உன்னை விட யாரும் இல்லை அப்படின்னு உள்ளம் உருகி 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 யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார்க்கு உள்ளாண்மை உணர்வுடைமை உணராமோ அப்படிப்பட்ட உணர்வு உடையவர்களுக்கு இறைவன் திருவருளை உணரலாம் உணர்வு இல்லைன்னா உணர முடியும் அப்ப என்ன நமக்கு உணர்வு உணர்வு என்னும் கயிற்று உறவு என்னும் கயிற்றுனா உருகமா அதுதான் சொல்ற போதியர்கள் பிண்டியர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீரிது கேள்வின் வேதியர்கள் விரும்பிய சீரம் திருவள் காட்டான் என்று பிண்டியர்கள் மொழி பொருள் மொழி பொருள்
வகுப்பில் அறிவுரையில் வேதியர்கள் விரும்பிய சீ பியன் திருவள் காட்டானன்றி அரச மரத்தின் கீழே அமர்ந்து தியானம் தியானம் தியானம்னு கண்ணை மூடிட்டு கிடப்பாங்க. யாரும் அடையறானோ இல்லையா தெரியல. அவர் ஒருத்தருக்கு தான் அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. இதைத்தான் நம்ம ஆதி காலத்திலேயே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அரச மரத்துல பிள்ளையார வச்சு சுத்த சொல்லியிருக்கோம். எப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புக்கு ஆரோக்கியமான காற்று ஆகிய ஆக்சிஜன் 24 மணி நேரமும் தரக்கூடியது மிக முக்கியமான ஒரு மரம் அரச மரம். நம்ம அதான் போதும் ஞானம். உடம்புல உள்ள எல்லா வியாதிகளையும் போக்க வல்லது, மனக்குறையை நீக்க வல்லது. நீங்க போய் பிள்ளையாரிய இந்த சதுர்த்தியில அல்லது நல்ல நாள்ல காலையில 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள 10 சுத்தம் 100 சுத்தம் சுத்துறீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போகும். ஒண்ணு அந்த காற்று உடம்புல பட்டு மனது ரொம்ப தூய்மையா இருக்கும். இந்த மரம் ரொம்ப விசேஷமானது. சாதாரண ஒரு மரத்தை சுத்தினா நம்மளால சுத்த மாட்டான். அதனால ஒரு பிள்ளையார வச்சு பிள்ளையாரும் சேர்த்து சுத்த வேப்பங்காற்று அது போல விசேஷமானது. அதுக்கு கீழே ஒரு அம்பாளை வச்சோம் அதையும் சுத்தி சேர்த்து. இந்த போதியர்கள் போதத்தை ஆகிய ஞானத்தை அருளக்கூடிய மரத்தை சுத்தக்கூடியவர்கள் போதியர்கள் ஆகிய புத்தர்கள். பிண்டியர்கள் அந்த அசோக மரத்தின் கீழே உட்காந்து தவம் பண்ணுவாங்களா? அவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க, தூங்குவாங்க, உட்காருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மகாவீரர் வழி வந்தவங்க, இந்த புத்தர் வழி வந்தவங்க, இந்த ரெண்டு பேரும் போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்று பேதையர்கள். நான் சொன்னதையே உண்மை என்று நம்பி அதையே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். அப்ப தவறான கருத்திய கடவுள் அவங்களுடைய கொள்கை இல்ல. அது சிவபெருமான் கடவுளே இல்லை அப்படின்றதுதான் அவங்களோட கொள்கை. அவர் விட்டு விலகி வாங்க அறிவுடையீர் இது கேள்வின். அப்பா நான் சொல்றதை கேளுங்க, நீங்க எல்லாம் ரொம்ப அறிவு சிறந்தவர்கள், நல்லா உயிரும்னா பிழைக்கணும்னா நான் சொல்றதை கேளுங்க. இந்த அறிவாகிய மெய்ப்பொருளாகிய இறைவனை வழிபாடு செய்யுங்கள். அறிவுடைய இது கேள்வி. வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண்காட்டான் என்று வேதியர்கள் எல்லாம் போற்றக்கூடிய இறைவன் திருவெண்காட்டில் மேவிருக்கக்கூடியவன். ஓதியவர் யாரும் ஒரு தீதியிலர் என்று உணர்வினர். அப்படிப்பட்ட இறைவனை யார் ஓதி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தீதும் இல்லை என்று நீங்க உணர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இறைவனை நம்பியவர் கெடுவதில்லை அதானே. அதனால உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும், பக்தி வேணும். அதுதான் இங்க சொல்றாரு. தன் போடில் சூழ் சண்பய கோள் சம்பந்தல் பிறை செல்லி போலீசில் தமிழ் மாலை தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் பாடிய பத்திவை வல்லார் போலிய வாழ்ந்தவர் போய் போலிய பிறை செல்லி
காட்டை தமிழ் மாலை மாலை பாடிய பத்திவை அன்பொலிய வாழ்ந்தவர் போய் அன்பொலிய மட்டும்தான் ஒரு பெயரை தன்னோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஞானசம்பந்தர் தான். முதல் முதல்ல தன்னை தமிழ்ஞான சம்பந்தன், இசைஞான சம்பந்தன் அப்படி தமிழோடு சேர்த்து தான் பேரையத்தை போட்டுக்கிட்ட மிகப்பெரிய பெருந்தகை. அப்படி ஒரு சிறப்பு தமிழ்ஞான சம்பந்தன். விண்பொலி வெண் பிறை சென்னி விகிருதன் ஒரு வெண்காட்டை, விண்ணிலே பொலிகின்ற சந்திரனாகிய சந்திரனை தலையிலே சூடி குழந்தைகின்ற திருவெண்காட்டை. பண்பொலி செந்தமிழ் மாலை, பண்ணினால் பொதிந்த செந்தமிழ் மாலையாகிய பாடல். இது எப்படி பாடப்பட்டிருக்க? இசையோட பண்ணோட அழகாக பாடப்பட்டிருக்க. பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்தவர் போய். மண்பொலியனா இந்த உலகத்துல நீங்க எத்தனை வயசு வாழணும்னு நிர்ணயிக்கிறது நீங்க தான். ஆமா நீங்க தான். ஆமா நம்ம எங்கே எண்ணம்தான் திண்டராக பிரிவீன் இல்ல, எனக்கு 80 வயசு போதும் அப்படி இப்பவே நினைச்சுட்டா 80 வயசு இருக்கிறோம். எப்ப போறேன்னு தெரியலன்னா அப்ப 20 ரூபாய் நம்பிக்கையில இருந்தா அர்த்தம் இல்ல. இப்போ கடைசியா ஒருத்தர் வந்து 150 வயசுல உயிருக்கு போராடி இருக்கார், இழுத்துட்டு இருக்கார், ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கார். என் பையன் அமெரிக்காவில் இருக்கணும், அவன் வந்தாதான் நான் உயிர் போவோம்னு நினைச்சிட்டாருன்னா உயிர் போவே போகாது, போகாது, இழுத்துட்டு கிடக்காது பாட்டு. அப்ப என்ன செய்வாங்க பெரியவங்க? என்ன பண்ணுவாங்க? தனக்கு பிடிச்சவங்க எல்லாம் பால் விட்டு சொல்லுவாங்க. இப்ப நடக்குது, இப்ப நடமொழியில உண்டு. நம்ம பேரை குழந்தை அது இது ரொம்ப எல்லாரும் இருக்குவாங்க. இந்த பையன் 4-5 நாள் கழிச்சு விடுவா பாருங்க, அவன் வந்து பால் ஊத்துறவனே சிவசு ஆயிடுது இல்ல. அப்ப நம்மளோட எண்ணம் தான் நிர்ணயிக்குது. அதனால சொல்றாரு மண்பொலிய வாழ்ந்தவர் போய். இங்க நீங்க என்னென்னலாம் அனுபவிக்கணும், என்னென்னலாம் நம்ம இறைவன் பால் அன்பு கொண்டு என்னென்னலாம் செய்யணும், நான் மிகப்பெரிய கோயில் கட்டிட்டு தான் முத்தி அடைவன் நினைச்சுக்கங்க. அந்த கோயில் கட்டுவதற்கான எல்லா பணியும் சாமி உங்களுக்கு செய்திருவன். உதாரணத்துக்கு சொல்றேன், அது போல மிகச்சிறப்பான தன்னுடைய வாழ்க்கையை பூவுலகிலே வாழ்ந்து எப்போ கைலாயம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ இறைவன் பல்லக்கு அனுப்புவார், அதுல ஏறி கைலாயம் போகலாம். இது ஞானசந்தன் சொல்ற, நான் இல்ல. மண்பொலிய வாழ்ந்தவர் போய் அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமா போயிடும். எப்பதான் உனக்கு வயசு, நீங்க எப்பதான் நினைச்சு வச்சிருக்கீங்க? வாழ்க்கையில ஒரு பெரிய கார் வாங்கணும், நினைச்சது நடந்துருச்சு. ஒரு பெரிய வக்கீல் ஆகணும், நினைச்சது நடந்துருச்சு. குழந்தை பெறணும், பேரம்பேத்திகள்லாம் பெறணும், எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? அளவிட முடியாத ஆசையினால எதையுமே வரையறுக்கல நம்ம, உண்மைதானே? அளவிட முடியாத ஆசையினால வரையறுக்கல. இன்னும் இது போதும், இவ்வளவு வயசு போதும்னு வரையறுக்கல. அதனாலதான் நம்ம இறப்பை கண்டா பயப்படுறோம். விட்டுட்டு போயிருவோமா? 1000 கோடி யார் தின்னு தெரியலையே, விட்டுட்டு போயிருப்பான்னு பயப்படுறோம் இல்லையா? மண்பொலிய வாழ்ந்தவர் போய் எல்லாருக்கும் உபகாரம் செய்து, நன்மை செய்து, சிறப்பு செய்து, நல்லா அவங்கள சிறப்பா வாழ வச்சு நம்ம இறக்க தருவாயில் எல்லாருக்கும் ஹாய் ஃபை சொல்லிவிட்டு சிவாயனமா நான் கைலாய போறேன், உங்களை எல்லாரும் கைலாயத்துல பாக்குறேன்னு அந்த துணிவு இருந்தா அவர் தான் அழியா. மிகப்பெரிய விஷயம் சிவபூஜைக்காரங்க இந்த மாதிரி பண்ணவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க, தம்பி இந்த டேட்டு இந்த நாள் யாரும் அழ வேண்டாம், எல்லா இன்பத்தையும் நான் பெற்றுவிட்டேன், எல்லாருக்கும் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், அழ வேண்டாம். அதனால நான் இந்த நாளை போயிட்டு வரேன்னு பெரிய பெரிய ஞானம் பெற்ற ஞானிகளாக உள்ளக்கூடிய நம்பர்ல ஒருத்தர் சொல்லக்கூடிய ஆற்றலுடைய நம்ம நினைக்கிறதே இல்லை. அதை நடத்தி இந்த கடைசி காலத்தில் அது எப்போ வேணாலும் போய்க்கலான்னு இருக்கிறோம், எப்போ போவோம்னு தெரியாது. ஒரு நாளைக்கு போச்சுக்கிட்டு போயிடும்,
அதைத்தான் சொல்றாரு, மண்பொலியே வாழ்ந்தவர் போய் சிறப்பாக வாழறது. இருக்கிறதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து நானும் சந்தோஷமா மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி புண்ணிய காரியங்களை செய்து எவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு வயசு வரைக்கும் சுவாமி வாழ. மண்பொலிய வாழ்ந்தவர் போய் அப்புறம் வான்பொலியே போடுவார். கைலாயத்துல போய் பெருமான் திருவடியில இருந்து அரசாட்சி பண்ணுவீங்க. சிவபூத கடங்களில் ஒருவராக திகழ்வீங்க. சுவாமி சொல்ற இந்த பதிகத்தை முழுமையா பாராயணம் பண்ணா இது நடக்கும். அப்படியே அருமையான ஒரு பதிவு. சிறப்பா இது பதிவு மட்டும்.